வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான சாலை மீன் குழம்பு தான் பண்ண போகிறோம். இதை நான் எப்படி செஞ்சேன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மீன் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்து கொஞ்சம் வறுத்துருக்கேன், போதும். இந்த அளவு வறுத்தா போதும். இது ஆறட்டும், அப்புறம் வச்சிடலாம். இப்போ இவ்வளோ அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய், வறுத்த தேங்காய், ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் வச்சுருக்கேன், 10 சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன், ஒரு முழு பூண்டு அதை இப்படி பிச்சு வச்சுருக்கேன், தோல் எடுக்கலை இது மாதிரி வச்சுருக்கேன், 1.5 டீஸ்பூன் சீரகம் வச்சுருக்கேன், 1.5 டீஸ்பூன் மிளகு வச்சுருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துடலாம். இப்போ அரைச்சிடலாம். தண்ணி சேர்த்து இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவு புளி தண்ணியில் கரைச்சி எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இந்த அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இதில் சேர்த்துடலாம். மீடியம் சைஸில் 3 தக்காளி பழம், இதை கட் பண்ணிவிட்டு திக்கான பகுதியை கட் பண்ணி எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இதை கையால் பிசைஞ்சு போட்டுடலாம். இது மாதிரி பிசைஞ்சு போட்டுருங்க. 4 பச்சை மிளகாய் இதோட சேர்த்துடலாம். இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன், நேராக கீறி போட்டுடலாம். இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து விட்டுடலாம். இப்போ இதோட 1/2 கிலோ சாலை மீன், இதை நான் நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதை இதோட சேர்த்துடலாம். 1 கிலோ வாங்கி க்ளீன் பண்ண பிறகு 3/4 கிலோ போல் இருக்கும். அதில் நான் 1/2 கிலோ எடுத்துகிட்டு 1/4 கிலோ பொரிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். 4-5 பீஸ் மாங்காய் இதை நம்ம இதில் சேர்த்துடலாம். ஜார் கழுவின தண்ணி அதையும் சேர்த்து விட்டுடலாம். 2 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பொடி சேர்த்துக்கலாம் கலருக்காக. 3 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 4-5 துண்டு முருங்கைக்காய் இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். தேங்காய் எண்ணெய் 50 ml அளவு எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சம் இதில் இப்போ சேர்த்துக்கலாம். இனி தீப்பற்ற வச்சிடலாம். 1 கைப்பிடி அளவு உப்பு சேர்க்குறேன், கல் உப்பு. இப்போ மூடி வச்சிடலாம். இது கொதிக்கிற வரை இருக்கட்டும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிட்டு கொஞ்சம் திறந்தாப்பில் அப்படி கொதிக்கட்டும். கொஞ்சம் நல்லா கொதித்து வந்த பிறகு சிம்மில் வைக்கலாம். இப்போ 1-5 நிமிஷம் இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இனி கொஞ்சம் தீயை கம்மி பண்ணி வச்சிடலாம். மீடியமில் அப்படியே இன்னும் 1-5 நிமிஷம் அப்படி வேகட்டும். மூடி வச்சிடலாம். இப்போ இதுக்கு தாளித்து விடணும். 10 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 2 சைடும் பிடிச்சி கொஞ்சம் இது தாளித்து ஊற்றிடலாம். தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன், கொஞ்சமாக வெந்தயம், 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தை அதில் சேர்த்துடலாம். 2 கொத்து கருவேப்பிலை. வெங்காயம் இன்னும் நல்லா பொரியணும். பொரிஞ்ச பிறகு இதில் சேர்த்துடலாம். பொரியிற வரை இதை மூடி வச்சுக்கிடுவோம். இப்போ தாளித்து இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா பொரிஞ்சிருக்கு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு குறைவாக இருக்குது. நீங்கள் உங்கள் காரம் உப்பு எல்லாம் உங்கள் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம இது வதக்கி எதுவுமே செய்யலை, எல்லாம் பச்சையாக செஞ்சுருக்கோம். தேங்காய் மட்டும் கொஞ்சம் நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். இதே அளவுகளில் நீங்களும் செய்து பாருங்கள். இவ்வளவுதான், ரொம்பவே ஈஸியாக செய்யலாம். மீனெல்லாம் பொடிஞ்சு போயிருக்குமோன்னெல்லாம் சந்தேகமே வேண்டாம். மீன்லாம் பொடிஞ்சு போகாது, அப்படியே கிடக்கும். மாங்காய் வெந்திருக்கும், நம்ம போட்ட முருங்கைக்காய், பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.